श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवत्साङ्कं चिरतरमुरस्सीमगोष्ठं मुरारेः अध्यासीनामनघहरितोदारकान्त्याभिरामम् कल्याणि त्वां सुलभममृतं संश्रितानां दुहानाम् क्षीराम्बोधे समुदितवतीं ब्रूमहे कामधेनुम् இந்த ஸ்லோகத்துல தாயார ஒரு காமதேனுவாக உருவகப்படுத்துகிறார். அதற்கு வேண்டிய விசேஷணங்களை எல்லாம் கொடுக்கிறார். ஸ்ரீவத்சாங்கம் சிரதரம் உரசீமகோஷ்டம் முராரேகே அத்தியாசீனாம் அனகஹரிதோதார காந்தியாபிராமம் கல்யாணி துவாம் சுலபம் அமிர்தம் சம்சிதானாம் துஹானாம் ஸ்ரீராம்போதேஹே சமுதித்தவதீம் ப்ரூமஹே காமதேனும் என்பதாக பதச்சேதம். ஹே கல்யாணி என்பதாக சம்போதனம். முராரேஹே முராரி என்கிற பெருமாளுடைய அர்த்தம். முரன்ற அசுரனுக்கு அரி சத்ருவானதுனால முராரிகின்னு பெருமாளுக்கு திருநாம். கல்யாணி முராரேஹே ஸ்ரீவத்சாங்கம் ஸ்ரீவத்சம் என்கிற அடையாளம். ஏற்கனவே பெருமாளுக்கு அங்க ஒரு அடையாளம் இருக்கு, அதுக்கு பேர் ஸ்ரீவத்சம்னு பேரு. அனகஹரித உதார காந்தியா, அதுக்கு இன்னொரு அர்த்தம் ஸ்ரீவத்சாங்கம் என்பதற்கு ஒரு காமதேனுவுக்கும் விசேஷமாக அமையணும், இது பெருமாளுக்கும் விசேஷமாக அமையணும். ஸ்ரீவத்சம் என்கிற அடையாளத்தை கொண்டது அப்படின்றது பெருமாளுக்கு சரியா இருக்கும் அந்த விசேஷம். இன்னொரு அர்த்தம் வந்து ஸ்ரீவத்ச அங்கம், ஸ்ரீ நன்கு நன்கு நன்ன கொழுத்த ஒரு கண்ணுக்குட்டிய தன் அருகில் வைத்துக் கொண்டுள்ள காமதேனு. ஸ்ரீவத்ச அங்கம் ஸ்ரீவத்சா ஸ்ரீ ஷழித்த நன்று புஷ்டியாக இருக்கக்கூடிய ஒரு வத்சம் கன்றுக்குட்டியை அங்கே அங்கத்தில் உடையது. ஸ்ரீவத்சா அங்கே எஸ்யாக சா காமதேனு. அப்படிப்பட்ட ஸ்ரீவத்சா அங்கம் அது வந்து பெருமாளுக்கும் பொருந்துறது பாருங்கோ. அனகஹரித உதார காந்தியா அபிராமம், இதுவும் ரெண்டு பேருக்கும் பொருந்தும். அனக ஒரு விதமான குற்றமில்லாததினால் மிகவும் அழகிய பசுமையானதாகவும் இருக்கக்கூடிய அதிகமான ஒரு காந்தி, உதாரமான காந்தி, தேஜஸ், அது பெருமாளுக்கு. அனகஹரித உதார காந்தியா, மிகவும் அந்த ரத்னங்கள்லாம் மின்றதுனால பசுமையான ஒரு அத்தியதிகமான காந்தியினால் அபிராமம் மிகவும் அழகாக இருக்கக்கூடியவர் பெருமாள். அதே மாதிரியாக நல்ல புல், நல்ல அருகம்புல் போன்ற நல்ல புல்ல சாப்பிடுறதுனால அருகம்புல்லால சாட்டு சாட்டு அதிகரித்த காந்தியை உடையது காமதேனுவும் கூட. அநேக குற்றமில்லாத ஹரித ஹரித பசுமையாக இருக்கக்கூடிய புல்லுனால் உதார காந்தியா, அத்தியதிகமான ஒரு காந்தி வந்திருக்கிறதுனால அபிராமம் அழகாக இருக்கக்கூடியது அந்த காமதேனுவும் கூட. அபிராமம் ரெண்டும் உரசீமகோஷ்டம் சிரதரம் உரசீமகோஷ்டம், இது எங்கடா இருக்குன்னா காமதேனுனா அது ஒரு கொட்டாயில தானே இருக்கணும் அப்படின்னா உரசீமகோஷ்டம் மார்பு பிரதேசம் என்ற ஒரு கொட்டகையில் இருக்கக்கூடியது. உர சீமகோஷ்டம் அப்படின்றது உரஹா செஸ்ட் என்கிற சீமகோஷ்டம் சிரத்தரம் அத்தியாசீனா, ரொம்ப நாள் அங்கே அந்த ஒரு கொட்டகையிலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால தாயாருக்கு சிரத்தரம் அத்தியாசீனாம் இதெல்லாம் தாயாருக்கு. ஸ்ரீவத்சாங்கம் அனகஹரித உதார காந்தியா அபிராமம் சிரதரம் அத்தியாசீனாம், அப்படிப்பட்ட அழகான இடத்தை அது எது உரசீம கோஷ்டம் என்பது ஸ்ரீவத்சாங்கம் என்கிற மறுவினால் அது அழகியது. அந்த அங்கிருந்து வர பசுமையான ஒரு காந்தியினால் இன்னும் அபிராமமாக இருக்கக்கூடிய எது அது அப்படின்னா உரசீம கோஷ்டம். இதுக்கு விசேஷம் உரஹா செஸ்ட் என்கிற அதாவது மார்பு என்கிற ஒரு அழகான ஒரு கோஷ்டம், கோஷ்டம்னா கொட்டகையில் சிரதரம் அத்தியாசீனாம் வெகு காலமாக அங்கு அமர்ந்திருக்கின்ற தாயார். அதே மாதிரியாக காமதேனுவும்
எப்பவுமே கோஷ்டத்துல தான் இருக்கிறது, தன்னுடைய கொட்டகையில தான் இருக்கக்கூடியது. அதனால உரசீம கோஷ்டம் முராரேகே அப்படின்றது அங்க பெருமாளுடைய உரசீம கோஷ்டம். அத்தியாசீனா எப்பவும் அமர்ந்திருப்பவள், ஆசிரித்தானாம் அதுலம் அமிர்தம் துஹானா அப்படின்ற விசேஷம், இதுவும் ரெண்டு பேருக்கும் போதும். மறுபடியும் இன்னொரு தடவை சொல்றேன் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியறதுக்கு. ஆசிரித்தானாம் தன்னை அடைந்தவர்களுக்கு அதுலம் அமிர்தம் துஹானா உயர்ந்த அமிர்தத்தை கொடுக்கக்கூடியவள் அர்த்தம், அதாவது மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியவள் அப்படின்றது தாயாருக்கு விசேஷம். அமிர்தம்ன்ற சப்தம் மோக்ஷம்ன்ற அர்த்தத்திலையும் பொருந்தும், அமிர்தம்ன்ற சப்தம் பயகான்ற பாலுக்கும் பொருந்தும். அதனால ஆசிரித்தானாம் தன்னை அடைந்தவர்களுக்கு அதுலம் மிக உயர்ந்த அமிர்தம் பாலை துஹானாம் கொடுப்பவள் யார்னா காமதேவி. சோ ஆசிரித்தானாம் அதுலம் அமிர்தம் துஹானாம் என்ற விசேஷணமானது தாயாருக்கும் பொருந்தும், அதே மாதிரியாக காமதேனுக்கும் பொருந்தும். இது எல்லாம் பொருந்த வேண்டியது பெருமாளுக்கு இல்ல, தாயாருக்கு. சோ அதனாலதான் முதல்ல இருந்தே பாருங்க, ஹே கல்யாணி முராரேஹே சீமகோஷ்டம் பஜந்தி அப்படின்ற அத்தியாசீனான்ற விசேஷணம் ரெண்டு பேருக்கும் பொருந்திருக்கு. ஏன்னா அதாவது ஊர்ல நடு பாகத்துல இருக்கக்கூடிய கொட்டாயில் பெருமாளுடைய கொட்டகையில இருக்கக்கூடியது அந்த காமதேனுவும் கூட சிரத்தரம் அத்தியாச எப்பவும் அங்கேயே இருக்கக்கூடியது அந்த விஷயம். அதுக்கு என்னன்னா ஸ்ரீவத்சாங்கம் புஷ்டமான தன்னுடைய குழந்தையான கண்ணுக்குட்டியோட அமர்ந்திருக்கக்கூடியது, மடியில் அது தூங்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் காமதேனுக்கும் பொருந்திருக்கு. அந்த ஸ்ரீவத்சாங்கம் அனக ஹரித உதார காந்தியா அபிராமம் எதிரான இது உரசீம கோஷ்டம் என்பது, அது வந்து உரசீம கோஷ்டம். கோஷ்டம் அந்த கொட்டையை எப்படா அழகா இருக்குன்னா, அது ஸ்ரீவத்சாங்கத்தை ஸ்ரீவத்சம் என்கிற அந்த கன்றுக்குட்டியை மடியில வைத்துட்டு இருக்கிறதுனால அழகா இருக்கிறது கொட்டகையும். அதே மாதிரி அனக ஹரித உதார காந்தியா அபிராமம்ன்றது அதே காமதேனுக்கே, அதுவும் காமதேனும் அழகா அந்த மாதிரி இருக்கு, அது உரசீம கோஷ்டத்தை அடைந்திருக்கிறது எப்படின்னு எல்லாம் காமதேனுக்கு அழகா பொருந்தது. மறுபடியும் சொல்றேன் பாருங்க கொஞ்சம், என்ன நான் இன்னொரு தடவை சொல்றேன் அப்பதான் இன்னும் கரெக்டா இருக்கும். ஹே கல்யாணி ஒன் ஆஸ்பெஷியஸ் ஒன் முராரேஹே சீமகோஷ்டம் சிரத்தரம் அத்தியாசீனா என்ற விசேஷமானது தாயாருக்கும் காமதேனுக்கும் பொருந்தது. அது எப்படிப்பட்ட கோஷ்டம் அப்படின்னாக்க, உரசீம கோஷ்டம் என்பதுனா அது ஸ்ரீவத்சாங்கம் அனகஹரிதோதார காந்தியாபிராமம் என்ற ரெண்டும் உரசீம கோஷ்டம்ன்றதுக்கு விசேஷம். அப்படிப்பட்ட உரசீம கோஷ்டம் சிரத்தரம் வெகுகாலமாக அத்தியாசீனா என்ற அத்தியாசீனத்துவம்ன்றது காமதேனுக்கும் பொருந்தும், தாயாருக்கும் பொருந்தும். இதுல வந்து பரஸ்பர இன்னும் ரெண்டு அந்தர்கிட்டமான விசேஷங்கள் இருக்கு. அதாவது கோஷ்டம்ன்றதுக்கு ஸ்ரீவத்சாங்கம் அதனாலேயே அது வந்து அந்த கோஷ்டம் அழகா இருக்கு. அந்த நல்ல அனக ஹரித உதார காந்தியா அபிராமம் நல்ல அழகான அருகம்புல் அங்க இருக்கிறதுனால அந்த கொட்டகை இன்னும் அழகா இருக்கு அப்படின்னு அது சாப்பிடறதுக்கு. உரசீம கோஷ்டம் சிரத்தர அத்தியாசீனாம் ஆசித்த அத்தியாசீனாம் வரையில் ஒரு விசேஷம், அதுக்கு முன்ன இருக்கிற ரெண்டு விசேஷமும் அந்த கோஷ்டத்துக்கு. ஆசிரித்தானாம் அசுலம் அமிர்தம் துஹானாம் அப்படின்றது ரெண்டு பேருக்கும் பொருந்தது. ஆசிரித்தாளுக்கு மோக்ஷத்தை கொடுப்பவள், அசுலம் இணையில்லாத மோக்ஷத்தை கொடுப்பவள் அர்த்தம், ஆசிரித்தாளுக்கு இணையில்லாத பாலை கொடுக்கக்கூடியது காமதேவி. ஏவம் ஸ்ரீராம் போதே சமுதித்தவதி, அதுவும் க்ஷீரசமுத்திரத்திலிருந்து தோன்றியது தான் காமதேனு, இவளும் க்ஷீரசமுத்திரத்திலிருந்து தோன்றியவள். அதனால ஸ்ரீராம் போதே சமுதித்தவதி துவாம் காமதேனும் ப்ருமஹி, காமதேனு பசுவுக்கு ஈக்குவலாக உன்னையும் சொல்ல முடியும், உன்னையே காமதேனு பசுவாக சொல்ல முடியும் அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்துல. அதாவது தாயாருடைய வசதின்றது வேற, காமதேவனுடைய வசதின்றது வேற. தாயாருடைய வசதிக்கு நிகர் காமதேனுடைய வசதியா இல்லையான்னா தெரியாது. ஆனா காமதேனுவுக்குன்னு ஒரு விசேஷம் லோகத்துல இருக்கு, காமதேனுவை ஒரு தெய்வமா மதிக்கும். அதனால தாயாருக்கு காமதேனுடைய உபமையை சொன்னா பொருத்தம்தான், அது ஒண்ணும் நீச்சோப்பமை அப்படின்னு சொல்லி அதை தள்ளிட முடியாது. ஏன்னா காமதேனும் அதனாலதான் என்ன பண்ணிட்டார், விசேஷணங்கள்லாம் ஒத்துமையா கொடுத்துட்டார். அதனால காமதேனு சொல்றதுல தப்பில்லை. ஏன்னா அந்தந்த விசேஷணங்கள்லாம் தாயாருக்கும் பொருந்தது காமதேனுக்கும் பொருந்தது. முதல் விசேஷனம் அத்தியாசீனாம் அப்படின்றது, எங்க அத்தியாசீனாம் உரசீம கோஷ்டம் அத்தியாசீனாம், அந்த மார்பு என்கிறதான
கோஷ்டத்தில் கொட்டகையில் அமர்ந்திருப்பவள் இவளும். அதுவும் ஒரு கொட்டகையில் அமைந்திருக்க கூடியது. அது மத்திய பாகத்துல இருக்கு, அது உரகான்றது. அதே மாதிரி அதுவும் ஒரு ஊருக்கு மத்திய பாகத்துல, அதாவது அந்த ஸ்ரீவைகுண்டத்துல கைங்கரியம் பண்ணக்கூடிய காமதேனு வச்சுங்களேன், அதுவும் சீமா அது அது நடுவுல ஏழ்ருக்கு. அதுவும் தாய பெருமாளுக்கு ரொம்ப கைங்கரியம் பண்ணக்கூடியது. அப்படி ஆசிதானாம் அதுலம் அமிர்தம் துகானாம், ஆசிதாளுக்கெல்லாம் நிறைய அதுலமான, அதுலம்னா இணை இல்லாத அமிர்தத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி கொடுக்கக்கூடியவள் தாயார், கொடுக்கக்கூடியது காமதேனுவும் கூட. அமிர்தம்ன்ற சப்தத்துக்கு அங்க ரெண்டு அர்த்தம். அமிர்தம்ன்றது வசதாக ரெண்டு அர்த்தத்துல பிரயோகம் பண்ணலாம் அப்படின்றதாக இவர் சொல்றார். அதாவது ஒரு கோஷக்காரர் சொல்றார், அந்த கோஷத்தின்படி அமிர்தம்ன்றது மோட்சத்திலையும் சொல்லலாம், மோட்சம்ன்ற அர்த்தத்திலையும் சொல்லலாம். என்ன ஸ்லோகம்னா என்ன பிரமாணம்னா, அமிர்தம் சலிலே மோக்ஷே தேவாஹாரே பயசியபி அப்படின்றதாக கவிதர்ப்பணம்ன்ற கவிதர்ப்பணக்காரர் கவிதர்ப்பணம்ன்ற கிரந்தத்துல சொல்லியிருக்கு. என்னன்னா அமிர்தம்ன்றது சலிலத்துல ஜலத்திலையும் சொல்லலாம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், பரிசேசனம் பண்ணச்ச அமிர்தாபிதா நமசி அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை தான் சேர்த்துக்கிறோம். ஆனா அமிர்தாபிதா நமசின்னு சொல்றோம், அமிர்த அபிதானம் அசி உனக்கு அமிர்தம்னு பேரு என்று. மோக்ஷத்துல அமிர்தம்ன்ற சப்தமானது பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. கட்டோபனிஷத்துகள்ல அமிர்தம் அமிர்தம் விந்ததே அமிர்தம் அப்படின்ற இடங்கள்ல எல்லாம் அமிர்தத்துவம் பிராப்னோதி அமிர்தத்துவம் அஷ்ணுதே அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அமிர்தம்ன்றது மோக்ஷம்ன்ற அர்த்தத்திலையும் பிரயோகம் பண்ணு. தேவாகாரே தேவ பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற நைவேத்தியத்திலையும் அமிர்தம்ன்றதாக திருநாமம். அதே மாதிரி பயசி பாலுக்கும் அமிர்தம்ன்றதாக திருநாமம்னு சொல்றது. அதனால இந்த அமிர்தம் அதுலம் அமிர்தம் துகானாம். அப்புறம் கஷீராம்போதேகே சமுதித்தவதி, கஷீரசமுதிரத்தில இருந்து அவதரித்ததுன்றது ரெண்டுத்துக்கும் காமன் ஆஸ்பெக்ட். துவாம் காமதேனும் ப்ரூமஹே, அதனால் உன்னை காமதேனு என்று சொல்லுகிறோம் என்று கவி நயம்பட விசேஷணங்களுடைய ஒற்றுமையை வைத்து தாயாரை காமதேனுடன் உபமிக்கிறார். இல்லைன்னா என்ன ஆகும்னா நீச்ச உப்பமைன்னு சொல்லிடுவா. தாயார போய் காமதேனுக்கு உப்பமையா சொல்றதா, அதை காட்டில எவ்வளவு வசத்தியாச்சே, காமதேனு மோட்சத்தெல்லாம் கொடுக்க முடியாதே அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு என்ன பண்ணார், அமிர்த சப்தத்தை ரெண்டு அர்த்தத்திலையும் பிரயோகம் பண்ணிட்டார். அதே மாதிரியாக உரசீம கோஷ்டம் சிரத்தரம் அத்தியாசி நாம்ன்ற சப்தத்தினால ரெண்டும் ஒரு கொட்டகையில அமர்ந்திருக்க கூடியதுன்ற அர்த்தத்தை, கோஷ்டம்ன்றதுக்கு கொட்டகைன்னு ஒரு அர்த்தம், ஒரு பிரபாகம் ஒரு ஒரு இடம் விவிக்தமான ஒரு பிரதேசம், அது அதையும் கோஷ்டம்ன்ற சப்தத்தினால சொல்லுவா. ஏன்னா கட்டம்னுன்ற சப்தம் இந்த கோஷ்டம்ன்ற சப்தத்துல இருந்தா வந்தது. ஏன்னா கட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு கட்டம் ஒரு 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 ஏரியா அது ஒரு கட்டம்னு சொல்றது உண்டு இல்லையா, அதுக்கப்புறம் அதை கட்டம்னு சொல்றது உண்டு சம்ஸ்கிருதத்துல. அந்த கட்டம்ன்ற சப்தம் எங்கடா வந்ததுனாக்க கோஷ்டம்ன்ற சப்தத்துல. ஸோ கோஷ்டம்ன்றதுக்கு ஒரு பாகத்துக்கும் பேரு, அந்த கொட்டாயின்றது ஒரு பாகம் ஒரு ஊர்ல, அந்த அதுல அத்தியாசினா அதில் அமர்ந்த இருக்கக்கூடியது அப்படின்ற விசேஷம் அதுக்கும் பொருள். இப்படியா சமான விசேஷங்களை வச்சு தாயாருக்கும் காமதேனுக்கும் ஒரு உவமையை சொல்றாரு. ஸ்ரீவத்சாங்கம் சிரதரம் உரசீம கோஷ்டம் முராரேஹே அத்தியாசீனாம் அனக ஹரிதோதார காந்தியாபிராமம் கல்யாணி துவாம் சுலபம் அமிர்தம் சம்சிதானாம் துகானாம் கஷீராம்போதே சமுதிதவதீம் ப்ருமஹே காமதேனும். அதாவது இந்த ஸ்லோகத்துல மறுபடியும் அந்த அதிசயிங் ஸ்தாசாம் கர்மன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்ன அதின்ற உபசர்க்கம் வந்துன்னா வித்யா விபக்தி வரணும். வெறும் அத்தி ஆசீனான்னு வந்ததுன்னா கோஷ்டே அத்தியாசீனா சீம கோஷ்டே அத்தியாசீனான்னு வந்திருக்கும். இங்க சீம கோஷ்டம் ஆசீனாம்னு வந்திருக்கும். அந்த பட்சத்துல கோஷ்டே ஆசீனாம் வந்திருக்கும். அத்தியாசீனாம்ன்ற அதி வந்துருச்சுன்னா கோஷ்டம் தான் வித்யா விபக்தி வரணும்னு, அதிசயிங் ஸ்தாசாம் கர்மன்ற கர்மத்துவமானது வரணும்னா வித்யா விபக்தி வரணும்னு. அது இந்த இடத்துலயும் பிரயோகம் பண்ணி காமிச்சிருக்கார். சிதத்தரம் உரசீம கோஷ்டம் முராரேர் அத்தியாசீனாம் கோஷ்டம் அத்தியாசீனாம் முராரேஹே கோஷ்டம் அத்தியாசீனாம் வித்யாபதி. விஸ்வாதீதோ ஜெயதி விருஜின ஹ்ராசதே வாசுதேவஹா பத்மே தஸ்யாப்யுபரி மஹிமா பாசதே தாவகீனஹாம் க்ஷேத்ரஜ்ஞானாம் ஹ்ருதய மனிஷம் கஞ்சனாபோதிஷேதே தஸ்யாபி த்வம் முஹூர்த்தம் ஹிருத்தமோ என்ன ஒரு ஒரு எழுத்து விட்டு போயிருக்க, ஹிருதி ஹிருத்தமோ ராஜசே ராஜசேயத்து தஸ்யாபி த்வம் ஹிருதி ஹிருத்தமோ ராஜசே ராஜசேயத்து. ரொம்ப அழகான ரெண்டு ராஜசே ராஜசேன்னு ரெண்டு இடத்துல ரெண்டு பக்கம் பக்கத்திலேயே பதம் போட்டிருக்கார். ஒன்னு அராஜசே
ராஜசேனும் பதச்சேதம் பண்ணிக்கலாம், ராஜசே ராஜசேனும் பதச்சேதம் பண்ணிக்கலாம். விஸ்வாதீதா ஜெயதி விருஜினஹ்ராசதே வாசுதேவஹா, விருஜினஹ்ராசதோ வாசுதேவான்னு இன்னொரு பாட்டமும் இருக்கு. விருஜினஹ்ராசதோ வாசுதேவஹான்னு விருஜினஹ்ராசதேன்னு ஒரு பாட்டம் இருக்கு. ஆனா அது அது மாதிரி பட்சத்துல வாசுதேவேன்னு இருக்கணும், அதனால அது விருஜினஹ்ராசதஹானே வச்சுக்கலாம். நம்ம இப்போ பத்னி தஸ்ய அபி உபரி மகிமா பாசதே தாவச்சீனஹா க்ஷேத்ரஜ்ஞானாம் ஹிருதயம் அனிஷம் கஞ்சனாபா அதிசேதே தஸ்யாபி த்வம் ஹிருதி ஹிருததமஹா ஹிருததமோ ராஜசே, ஹிருததமோ ராஜசே ஒரே பதம், ராஜசே யது அதுவா ராஜசே யதுன்னு ஒரு பாட்டம் இருக்கு, யான்னு ஒரு பாட்டம் இருக்கு, ராஜசே ராஜசே யா அப்படின்னு ஒரு பாட்டம் இருக்கு. ஸோ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் பண்ணியிருக்கோம், அர்த்தம் சொல்லலாம். விருஜினஹ்ராசதே பத்னி அப்படின்ட்டு அந்த ஹிருதய விருஜினஹ்ராசதே அப்படின்னு ஒரு பாட்டம் இருக்கு, விருஜினஹ்ராசதஹான்னு ஒரு பாட்டம் இருக்கு. நம்ம இப்போ ஒரு விருஜினஹ்ராசதஹான்னு எடுத்துக்கலாம்னு சொன்னேன். விருஜினஹ்ராசதஹா ஹே பத்னி தாமரையே, சாரி தாமரையில் அமர்ந்தவளே ஹே பத்னி, விருஜினஹ்ராசதஹா பாபங்களை எல்லாம் பாபங்களுக்கே ஒரு குறைவான தன்மையை கொடுப்பவள், பாப்பங்கள் அதிகமா இருக்கூடாது இல்லையோ, பாப்பங்கள் எல்லாம் குறைக்கிறா, அதனால பாப்பங்களுடைய ஆதிக்கம் இல்லாமல் குறைவு என்ற தன்மையை ஹிராசத்தை கொடுப்பவள், ஹிராசம்னாக்க குறைவு, நாளுக்கு நாள் குறைஞ்சின்றே போறது பாப்பங்கள் அப்படின்ற ஒரு ஸ்திதியை ஏற்படுத்துபவள் தாயார். அப்படிப்பட்ட தாயாரை பத்னி விருஜினா ஹிரா இல்லைன்னாக்கிரஹாசதேன்னு ஒரு பாட்டம் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், தாயாருக்கு விசேஷம் ஆயிடும். விருஜினஹ்ராசதே பத்னி பாபங்களுக்கு குறைவு கொடுப்பவளான தாயாரே அப்படி கணக்க விருஜினஹ்ராசதஹான் இருந்தா வாசுதேவருக்கு பெருமாளுக்கு விசேஷம் ஆயிடும். அது ரெண்டு விதமாகவும் சொல்லிக்க முடியும். விருஜினஹ்ராசதே பத்னி அப்படின்னு சம்போதனமான பத்னேக்கே ஒரு அட்ஜெக்டிவ், சம்போதனத்துக்கும் அட்ஜெக்டிவ் கொடுக்கலாம் இல்லையோ, அதனால விருஜின பாபங்களுக்கு ஹிராசம் குறைவை கொடுக்கக்கூடிய த கொடுப்பது, ததாதி தஹா ஹிராசம் ததாதி விருஜினானாம் ஹிராசம் ததாதீதி விருஜினஹ்ராசதா தாயா, அப்படிப்பட்ட பத்னின்னு சம்போதனம், விருஜினஹ்ராசதே பத்னி அந்த அந்த பட்சத்துல ரெண்டும் சம்போதனமாவே ஆயிடும். விருஜினஹ்ராசதே விருஜினஹ்ராசதே பத்னி வாசுதேவா விஸ்வாதீதா ஜெயதி, அந்த வாசுதேவனானவன் அப்ப இன்னொரு பட்சத்துல விருஜினஹ்ராசதா வாசுதேவான்னு சொல்லணும், பாபங்களுக்கு குறைவை கொடுக்கக்கூடிய அந்த வாசுதேவனானவன் விஸ்வாதீதாஜெயதி. தாயாருக்கே விசேஷமா சொல்றது உச்சிதம் கூட, ஏன்னா பெருமாள் தான் பராங்முகமா இருக்காரு, இவர் தாயாரால தானே அவர் பாப்பங்கள்லாம் போக்கடிக்கிற நிலைமைக்கு வராரு, அதனால விருஜினஹ்ராசதே பத்னின்னே சொல்லிடுறதும் ஒரு விதத்துல சௌகரியம். வாசுதேவஹா பெருமாள் விஸ்வாதீதாஜெயதி, பிரபஞ்சத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக திகழ்கிறார், அவ்வளவு ஈஸியா சுலபமா அப்ரோச் பண்ண முடியவர் முடிஞ்சவராக தெரியலை. வாசுதேவான்ற சப்தமே அந்த அர்த்தத்தை கொடுத்துருக்கும். சர்வத்ராசௌ சமஸ்தம் ச வசத்யத்ரேதி வையதா ததஸ்ஸ வாசுதேவேதி வித்வத்பிஹி பரிபத்யதேன்னு பிரமாண வச்சனம். அதாவது எல்லா இடத்துலையும் வசிக்கிறார், தன்னிடத்துல எல்லா இடத்தையும் வாசம் பண்ணவும் வைக்கிறார், தானும் எல்லா இடத்துலையும் வசிக்கிறார். அந்த ரெண்டு விபத்தி வசதி சர்வத்திர வசதி சர்வம் ச தஸ்மின் வசதி அப்படின்னு, சர்வத்ராசௌ வசதி எல்லா இடத்துலையும் இவரே விளங்குகிறார், சர்வத்ராசௌ வசதி சமஸ்தம் ச அஸ்மின் வசதி எல்லா உலகமும் இவரிடத்துல வாசம் பண்றது, அதனால வாசுதேவான்ற திருநாமம் அவருக்கு பொருத்தமா. வாசுதேவஹா விஸ்வாதீதா ஜெயதி, விஸ்வத்தெல்லாம் உலகெல்லாம் காட்டிலும் அப்பாற்பட்டவராக தெரியல, அவருக்கும் இந்த உலகத்துக்கும் என்னடா சம்பந்தம்னா சிருஜ்ய சிருஜக பாவம் சம்பந்தம், அவர் சிருஷ்டி பண்றார் அவர் இதெல்லாம் சிருஜ்யமான வஸ்துவா இருக்கு, அப்பனா இதை காட்டலாம் அவர் வேறவாதான இருக்கணும், தானே உள்ளே உட்காந்து தானே தன் இந்த வஸ்துவையை பண்ண முடியுமா, அந்த மாதிரி கிடையாது, அதனால விஸ்வாதீதா ஜெயதி. தஸ்யாபி உபரி தாவகீனா மகிமா, அவரை காட்டிலும் உன்னுடைய மகிமையானது இன்னும் அதிகமா இருக்கு, ஆனா அவரே ஒரு விஸ்வவியாப்தமாக இருக்கிறார், விஸ்வத்தை காட்டிலும் அதீதமாகவும் இருக்கிறார், ஆனால் அவருடைய பெருமையை காட்டிலும் உன்னுடைய மகிமையானது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது, அதனால என்ன பண்றார், அது அதை காட்டிலும் அதிசயமாக விளங்குகிறது. பாசதே உபரிபாசதே தஸ்யாபி உபரிபாசதே, பெருமாளுடைய பெருமாளை காட்டிலும்னு அர்த்தம், சஸ்யாபி உபரி மேல் உன்னுடைய தாவக்கீனா மகிமா, அவனுடைய மகிமையானது
பாசத்தை பிரகாசிக்கிறது. க்ஷேத்ரஜ்ஞானாம் ஹிருதயம், சாமான்யமான ஜீவாத்மாக்களுடைய ஹிருதயத்தில் அனிஷம் ஆல்வேஸ் எப்பொழுதும் கஞ்சநாபகா பத்மநாபர், கஞ்சன பத்மம், பத்மம் நாபௌ எஸ்ய சகா, கஞ்சனம் நாபௌ எஸ்ய சகா, கஞ்சநாபகா கஞ்சனே பேர் கஞ்சஹா அப்படின்றதாக தாமரைக்கு பேர் கஞ்சநாபகா. அதிசேத்தே அதிசேத்தேன படுத்திருக்கிறார் அர்த்தம். தஸ்யாபி தஸ்யாபி அவரை அவருக்கும் ஹிருதமோ ராஜசே, அது ஹிருதமோ ராஜசே ஹிருதி, அதாவது அவருக்கும் ஹிருதயத்தில் அவருடைய ஹிருதயத்தில் நிவசிக்கிறார். எப்படிப்பட்ட ஹிருதயம்னா ஹிருதமோ ராஜசே, ஹிருத அபகரிக்கப்பட்ட தமஸ் ரஜஸ் என்ற இரண்டு குணங்களை உடைய சுத்த சத்துவமயமான அவருடைய திரு ஹிருதயத்தில் துவம் ராஜசே நீ விளங்குகிறாய், நீ அப்பேற்பட்ட அவருடைய மனதில் இடம் பிடித்திருக்கிறாய். என சாதாரணமா அவர் பிரமா விஸ்வாதித்தரா இருக்கார், இனி அவளுக்கும் மேல இருக்க அவர் என்ன அவர் என்ன பண்றார் அப்படின்னாக்க, அவர் வந்து க்ஷேத்ரஜ்ஞானாம் ஹிருதயம் அதிசேத்தே, க்ஷேத்ரஜ்ஞாவுடைய ஹிருதயத்தில் வந்து அவர் படுத்துக்கிறார். என ஹிருதய குஹாசயஸ்தகான்னுட்டு ஹிருதய குகையில் வீற்றிருப்பவர் அப்படின்னு பெருமாளை சொல்றோம். அந்த ஹிருதய குகையில இருக்கக்கூடிய குகையில இருக்காருன்னா நரசிம்மர்னு அர்த்தம், நம்மளுக்கு எல்லாம் மனசுல நரசிம்மர் இருக்காருன்னு அர்த்தம், அந்த ஹிருதயத்துல பெருமாள் எழுதியிருக்கார். அதை காட்டிலும் பெரிதான அவருடைய ஹிருதயத்தில் நீ எழுதியிருக்கிறாய். ஏன்னா ஒரு ஒரு மேல ஒரு படி மேல விளங்குறது தான் தாயாருடைய சுபாவம். ஆனா அவர் ஜீவன்களுடைய ஹிருதயத்தில் இருந்தால் அந்த ஜீவன்களுக்கு ஹிருதயத்தில் உள்ள அவரிடத்திலே நீ இருக்கிறாய் எப்படின்னு சொல்றதுன்னா, அதுக்கு ரெண்டு விசேஷனும் கிருத்தமோ ராஜசே, கிருத்த அபகரிக்கப்பட்ட தமசையும் ரஜசையும் உடையன்னு ஒரு அர்த்தம், கிருத்தமஹா அராஜசே என்ன எல்லா இருட்டையும் போக்கிட்டு என்ன அராஜசே, அதாவது ரஜோகுணம் இல்லாத ஹிருதி ஹிருதயத்தில் அராஜசே அப்படின்னா ராஜ ரஜோகுணம் எஸ்ய அராஜ அராஜாஹ அராஜசோ அராஜசஹ அராஜசே சப்தமி விபக்தி இல்லைன்னா அராஜசே அராஜஹ அராஜாஹ அராஜசோ அராஜச அராஜசம் அராஜசோ அராஜச அராஜசா அராஜோபியாம் அராஜோபி அராஜசே சதுர்த்தி பக்தி. எதற்குன்ன ரஜோகுணம் இல்லாமல் இருப்பதற்காக அவன் ஹிருதமோ ராஜ, நம்மளுடைய மனசுல ஹிருதயத்துல ரஜோகுணம் இல்லாமல் இருக்கும்படியாக செய்வதற்கு ஹிருதித்வம் ராஜசே அவருடைய ஹிருதயத்தில் நீ வீற்றிருக்கிறாய். அதாவது ரெண்டு அர்த்தம், தமசை நீக்கும்படியும் ரஜசில்லாத சுத்த சத்துவத்தை உண்டாக்குவதற்காகவும் அவருடைய ஹிருதயத்தில் நீ வசிக்கிறாய். அது ஒண்ணு காரணமாகவும் சொல்லலாம், இல்லைன்னா அதிகரணமாகவும் சொல்லலாம், என்ன சதுர்த்தியிலையும் சொல்லலாம் சப்தமியிலையும் சொல்லலாம், ஹிருத்தமோ ராஜசே அப்புறம் அராஜா ராஜி அப்புறம் வந்து சப்தமி பக்தியில ராஜசீன் ஆயிடும். அதனால அராஜசேன்றது சதுர்த்தியே இருக்கட்டும், அங்கேயும் தான் சதுர்த்தி ஹிருத்தமோ ராஜசே அப்படின்னா அந்த தமசும் அந்த ரஜோகுணமும் இல்லாத நீங்கிய அந்த ஹிருதயத்தில் வசிக்கிறாயின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தத்துல அராஜசே அப்படின்னா ரஜோகுணம் இல்லாத இருக்கும்படி செய்வதற்காக எல்லாருக்கும் எல்லாருக்கும் தமசும் ரஜோகுணமும் இல்லாமல் இருக்கும்படி சுத்த சத்துவத்தை உண்டாக்குவதற்காக துவம் ஹிருதி ராஜசே நீ அவருடைய ஹிருதயத்தில் வீற்றிருக்கிறாய், எங்களை ரஜோகுணம் சமோகுணம் இல்லாமல் பண்ணுவதற்காக நீ அங்கு வீற்றிருக்கிறாயின்னு அர்த்தம். அதாவது ஸ்லோகத்தை இன்னொரு தடவை வாசிக்கிறேன். விஸ்வாதீதோ ஜயதி வ்ருஜினஹ்ராஸதஹ வாசுதேவஹ பத்மி தஸ்யாப்யுபரி மஹிமா பாசதே தாவகீனா தாவகீனஹ க்ஷேத்ரஜ்ஞானாம் ஹ்ருதயமனிஷம் கஞ்சனாபோதிஷேதே தஸ்யாபி த்வம் ஹ்ருதி ஹ்ருததமோ ராஜசே ராஜசே யா எத்துன்னு சொல்லலாம் யான்னு சொல்லலாம். அடுத்த ஸ்லோகம் சசிரேகா பவதி ஸ்ரீரப்தேருத்ததே தயோராத்யாம் தாரயதி கிருஷ்ணமந்தஹாம் கிருஷ்ணேனாந்தஸ்து தாரியதே சரமாம். சசிரேகா பவதி சந்திரனுடைய ரேகையும் பவதி தாயாரான நீயும் ஸ்ரீ ஸ்ரீரப்தேருத்ததே அதாவது அந்த சமுத்திரத்திலிருந்து உண்டானவர்கள் நீங்க ரெண்டு பேரும். தயோர் ஆத்யா அந்த இருவர்களிலும் ஆத்தியான தாயாரான அது ஆத்தியான சந்திரரேகையானவள் தாரயதி கிருஷ்ணமந்தஹா
கிருஷ்ணம் அந்த கருப்பா இருக்கும் தன்மையை தன்னுடைய அந்தஹா நடுவில் தாரயதி தரிக்கின்றது. இன்னொத்தியான நீ என்ன பண்றாருன்னா சரமா அந்த எண்ட் லாஸ்ட் ஆன நீ ரெண்டு பேர்ல முதல் அவன நீ லாஸ்ட் அந்த சரமா அத்வம் கிருஷ்ணேனாந்தஸ்து தாரியதே கிருஷ்ணரானவர் தன்னிடத்தை தன்னுடைய அந்தஹா ஹிருதயத்தில் வைத்திருக்கிறார். ஒண்ணுல கிருஷ்ணமா இருக்கு ஒண்ணு கருப்பா இருக்கு ஒண்ணு ஹிருதயம் இன்னொன்னு அந்த கருப்பான பெருமாளே கிருஷ்ணேன அந்தஸ்து தாரியதே அந்தஹா தாரியதே பெருமாளை தன்னுடைய ஹிருதயத்தில் வைத்திருக்கிறார். சோ ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு ஒத்துமை ரெண்டு பேருக்கும் கிருஷ்ண சம்பந்தம் இருக்கு. கிருஷ்ண சம்பந்தம் சந்திரனுக்கு கிருஷ்ணஹா அந்த கிருஷ்ணவந்தஹா தாரயதி கிருஷ்ணனா கிருஷ்ணமான ஒரு கருப்பான ஒரு மை போன்ற ஒன்றை தன்னுடைய அந்தஹா தன்னுடைய நடுவில் தாரயதி தரிக்கின்றது சந்திரன். கிருஷ்ணேன அந்தஸ்து தாரியத்தை சரமா கடைசியான இவள் கிருஷ்ணனால் தன்னுடைய ஹிருதயத்தில் வாசம் செய்ய சேவிக்கப்படுகிறாள். அதனால ரெண்டு பேருக்கும் கிருஷ்ண சம்பந்தம் இருக்கு. சசிரேகா பவதி ஸ்ரீரப்தே ருத்கதே தயோராத்யாம் நிர்கதே தயோராத்யான்னு ஒரு பாட்டம் இருக்கு. ஸ்ரீரப்தேர் நிர்கதா அப்படின்னு நிர்கதே அப்படின்னு முடிச்சுட்டு ஒரு வாக்கியத்தை தயோஹோ அந்த இருவரிடத்தில் ஆத்யா முதலானது சந்திரனானது கிருஷ்ணமந்தா தாரயதி கருப்பாக இருக்கும் தன்மையை தன் மனதில் தாரணம் பண்ணுகிறது. கிருஷ்ணேன அந்தஸ்து தாரியத்தை சரமா த லாஸ்ட் ஒன் தட் ஸ்ரீ கிருஷ்ணேன அந்தஹா தாரியத்தை கிருஷ்ணரால் தன்னுடைய ஹிருதயத்தில் வைத்துக் கொள்ளப்படுகிறாள் அப்படின்றதாக ரெண்டு பேருக்கும் கிருஷ்ண சம்பந்தம் இருக்கு அப்படின்ட்டு சந்திரனையும் தாயாரையும் ஒருமா எப்ப முன்ன வந்து நீச்சோப்பமைன்னு சொல்லலாம் அப்படின்ற ஸ்டேஜ் இருக்கிறது கூட காமதேனுவுக்கும் தாயாருக்கும் ஒரு ஒற்றுமையை சொன்னார். அதுக்கு வேண்டிய பதங்களை போட்டார். அதே மாதிரி இந்த ஸ்லோகத்திலையும் சந்திரனுக்கும் தாயாருக்கும் ஒரு ஒற்றுமையை சொல்லி ரெண்டு பேருக்கும் கௌரவ பாத்திரமான ஒரு ஸ்தானத்தை கொடுக்கும். தாரயதி கிருஷ்ணமந்தா கிருஷ்ணேனாந்தஸ்து தாரியதே சரமா அப்படின்றதா. அடுத்தது வனமாலாயா முஷிதாம் விஸ்வவிபோர்புஜதமாலவிடபாந்தாம் காமபி கனகலதாம் துவாம் கலசாகுபார கன்யகே மன்யே. ஸ்லோகத்தை நோடுதல வாசிக்கிறேன். பெருமாள் வந்து ஒரு மரம்னால் தாயார் வந்து ஒரு கொடி அப்படின்னு சொல்றதுக்காக வனமாலாயாம் உஷிதாம் விஸ்வவிபோர் புஜதமா அலவிட பாந்தாம் காமபி கனகலதாம் துவாம் கலசாகுபார கன்யகே மன்யே. அதாவது வனமாலா முஷிதாம் வனமாலையில வனமாலா முஷிதாம் அது கடைசியில வச்சுக்கலாம் கலச அகூபார கன்யகே அப்படின்றதாக முதல் பதம் பார்க்கடலின் புத்திரியே கலச அகூபார கன்யகே என்ன விஸ்வவிபோகோ பிரபஞ்சத்துக்கெல்லாம் விபுவாக இருக்கிற பிரபஞ்ச மத்துக்கு நாயகனாக இருக்கிற பெருமாளுடைய புஜதமால விடபாந்தகா புஜம் என்கிற ஒரு பெரிய தமால விடபம் தமால விருட்சத்தினுடைய கிளைகள் தமால விடப அந்தஹா தமால விருட்சங்களுடைய உள்ள அதனுடைய ஒரு புஜம்ன்றது எப்படி இருக்குன்னா புஜம்ன்றது ஒரு பெரிய மரக்கிளை அதுல அது எங்க இருந்தா காட்டுல வனமாலாயாம் காட்டு வரிசை வனமாலாயாம் உஷிதாம் அதில் வசிப்பவள் தாயா. ஏன்னா பெருமாளுடைய விடப்பம் அந்த புஜம்ன்ற ஒரு பெரிய தமால விடப்பம் இருக்கே அதுல வசிக்கிறவள் வனமா அதுல இருக்கிற வனமாலையில வைஜெயந்தியில உஷிதாம் வசிக்கின்ற காமபி ஏதோ ஒரு கனகலதாம் துவாம் மன்னி ஒரு பொற்கொடி போன்று உன்னை நினைக்கிறேன். அதாவது அத ஆண்டாளை சாதிக்கச்சும் அதே மாதிரி சாதிக்கிறார் இங்க பிற தாயாரை சாதிக்கச்சும் அதே மாதிரி சாதிக்கிறார். அந்த முதல் ஸ்லோகத்திலேயே பாருங்க ஆண்டாளை பத்தி சொல்லச்ச அந்த அதே மாதிரி அங்க ஆண்டாள ஒரு பொற்கொடியாக பெருமாள் ரங்கநாதர் என்கிற ஒரு பெரிய விருட்சம் அந்த விருட்சத்துல தாயாரான அதாவது ஆண்டாளானவள் ஒரு பொற்கொடி போன்று இருக்கிறாள்னு சாதிச்சார் இல்லையா. அந்த மாதிரி இந்த இடத்துல பெருமாள் ஒரு பெரிய தமால விருட்சத்தினுடைய மரக்கிளை அதை பற்றி கொண்டிருக்கிற ஒரு கொடியாக தாயார் வர்ணிக்கிறார். உஷிதாம் அதில் வசிக்கின்ற காமபி கனகலதாம் ஏதோ ஒரு கனகலத்தை என்று துவாம் உன்னை மன்னியே நினைக்கிறேன் என்பதாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். 12வது ஸ்லோகம் விட்டு போயிடுது. பிக்ஷந்தேயே வெங்கடக்ஷ்மா பிரதிந்தோஹோ
சூரஸ்தானம் சூரஸ்தானே சோபமானாமிஹ த்வாம் துக்தோதன்வத் புத்ரி திவ்யம் பதம் தே சூரஸ்தானம் ஹந்தபித்வா விஷந்தி வீக்ஷந்தே யே வெங்கடக்ஷ்மா பிரதிந்தோஹ சூரஸ்தானே சோபமானாமிஹ த்வாம் துக்தோதன்வத் புத்ரி திவ்யம் பதம் தே சூரஸ்தானம் ஹந்தபித்வா விஷந்தி வீக்ஷந்தே யே வெங்கடக்ஷ்மா பிரதிந்தோஹ சூரஸ்தானே சோபமானாம் இஹ த்வாம் துக்தோதன்வத் புத்ரி திவ்யம் பதம் தே சூரஸ்தானம் ஹந்தபித்வா விஷந்தி துக்தோதன்வத் புத்ரி அதாவது க்ஷீரசமுத்திரத்தினுடைய புத்திரியே வெங்கடக்ஷ்மா பிரதிந்தோஹோ வெங்கடத்துல ராஜாவாக இருக்கக்கூடிய சந்திரன் பெருமாள் அவருடைய சூரஸ்தானி நல்ல ஒரு மார்பில் சோபமானாம் வசிக்கின்ற துவாம் துவாம் உன்னை ஏ வீக்ஷந்தே எவர்கள்லாம் தரிசனம் பண்ணுகிறார்களோ பார்க்கிறார்களோ தே பெருமாளை போயிட்டு அப்படியே மொத்தமா சேவிச்சுட்டு வரக்கூடாது அங்க இருக்கிற தாயார் எழுந்திருக்கிற தாயார நடுவில் சேவி தே அவர்கள் சூரஸ்தானம் பித்வா சூரிய சூரன சூரியன் சூரகான்னும் பேரு சூரியகான்னும் பேர் அந்த சூரஸ்தானி சூரிய மண்டலத்தை பித்வா விளந்து கொண்டு திவ்யம் பதம் விஷந்தி யாரெல்லாம் அந்த தாயார அந்த இடத்துல சூரஸ்தானத்துல இருக்கிறவள சேவிக்கிறாளோ ஏதா மாம் பிரபத்தியந்தே தாம் சதைவ பஜாமியம்ன்றது பெருமாள் சொன்ன மாதிரி தாயாருக்கும் பொருந்துமானபடியினால யார் வந்து அந்த சூரஸ்தானத்துல சோபமானமா நல்ல உரஸ்தானம் மார்பில் விளங்குகின்ற பெருமாளுடைய மார்பில் விளங்குகின்ற தாயாரை யார் சேவிக்கிறார்களோ அவர்கள் சூரஸ்தானம் பித்வா அதாவது எப்படி உபாசனை பண்றாலோ அப்படியே பலன் கிடைக்கிற மாதிரி சூரஸ்தானம் பித்வா அந்த சூரிய மண்டலத்தை சூரிய மண்டல பேதினம்ன்ற சூரிய மண்டலத்தை பேதனம் பண்ணிட்டு தான் மோட்சத்துக்கே போகணும் அந்த சூரஸ்தானம் பித்வா உடைத்து கொண்டு பிளந்து கொண்டு திவ்யம் பதம் விசந்தி திவ்யமான பரமபதத்தை அவர்கள் அடைகிறார்கள் அந்த ஆச்சரிய சூச்சகமான பதம் ஸோ இப்படியாக இன்னைக்கு 14 ஸ்லோகம் அவர்கள் பண்ணியிருக்கோம் 15 ஸ்லோகம் அவர்கள் பண்ணியிருக்கோம் போல இருக்கு அதனால அடுத்த கிளாஸ்ல கவனிக்கலாம் இதுல ஏதாவது இன்னும் ஸ்பஷ்டத்தை இல்லைன்னா கேளுங்க நான் இன்னும் நல்லா சொல்லித்தரேன் கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.